வணக்கம். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடக்கணுங்கிறது ஆல்ரெடி 4 இயர்ஸ் பிஃபோர் டிசைட் பண்ணது. ஹலோ, எப்ப டிசைட் பண்ணது சார்? 4 இயர்ஸ் பிஃபோர். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கம்பெனி பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில பெரிய அளவுல பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுத்து டிசம்பர் 2015 தான் நம்ம சென்னையில என்ட்ரி ஆகணும். என்னைக்கு சார்? டிசம்பர் 2015. ஸோ அன்னைக்கு என்ட்ரி ஆனப்ப நம்ம கண்ட ஒவ்வொரு கனவுமே என்ன ஆயிருக்கு சார்? நிறைவேறுங்க. ஸோ அன்னைக்கு ஒரு நபரை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டும் பெரிய பெரிய ஈவெண்ட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி இன்னைக்கு நம்மளோட 4 வருஷ கனவு முத ஆர்டிபி சென்னையில் நடக்கு. அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஜஸ்ட் பிகினிங். இன்னும் நம்ம பெரிய லெவலில் பெரிய லெவலில் டாக்டரேட்டாக போகிறோம், எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். ஏன்னா 4 இயர்ஸ் பிஃபோர் சுஜித் கான் சாரோட ஆர்டிபி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, ஸோ எல்லாமே ட்ரீம்ஸாக தான் இருந்துச்சு. என்ன எல்லாமே என்னவாச்சு சார்? ட்ரீம்ஸ். எல்லாமே எழுதி வச்ச ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த எழுதி வச்ச ஒவ்வொரு விஷயமும் இந்த 4 வருஷத்தில் ஒவ்வொன்றா என்ன ஆகிட்டு இருக்கு சார்? நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்னென்ன கனவு கண்டிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுக்கு நம்ம ததாஸ்து கூடவே இருக்கு. என்ன இருக்கு சார்? ததாஸ்து. அப்படியே ஆகட்டும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டே ஒன்று இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ததாஸ்துங்கிற வேர்டு தான். என்ன வேர்டு சார்? ததாஸ்து. ஸோ என்னோட பேர் ராஜபண்டியன், நேட்டிவ் விருதுநகர். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் கடந்து வந்த பாதையை மட்டும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட லைஃப்லையும் மிகப்பெரிய சேஞ்சஸ் இது உருவாக்கும். ஸோ ஜான்வரி 2014 விவா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. என்னோட நேட்டிவ் வந்து விருதுநகர். நான் சொன்னது ஊர் தான், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஊர் போனோம், அதான் தாதம்பட்டி. ஹலோ, என்னோட ஊர் நோட் பண்ணால் நோட் பண்ணுங்க, தாதம்பட்டி. அதுலேயும் பெரிய தாதம்பட்டி. ஹலோ சேகர் சார், பொய்யாமொழி சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ பெரியதாக ஒரு 200 people வில்லேஜ். எத்தனை பேர் வில்லேஜ் சார்? 200 people வில்லேஜ். அங்கே தான் நமக்கு விவா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தோம், இந்த பிஸ்னஸை இந்தியா முழுதும், சென்னை இந்தியா முழுதும் வேர்ல்டு லெவலில் டெவலப் பண்ணோம். அன்னைக்கு விருதுநாள் ஆரம்பித்த பிஸ்னஸ் இன்னைக்கு 8 ஸ்டேட்டில் டெவலப் ஆயிருக்கு. மை டிஃபரன்ஸ் எத்தனை ஸ்டேட்டில் சார்? 8 ஸ்டேட்டில். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான். அப்போ நம்ம எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு எங்கே போயிருக்கு சார்? 8 ஸ்டேட்டில் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம எடுத்த ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய அளவில் என்னாவும் சார்? மாற்றத்தை கொண்டு வரும். நான் நினச்சேன் விருதுநகர்லேருந்து எப்படியாவது சென்னை கொண்டு வரணும்னு நினச்சேன். என்ன நினச்சுன்னு சார்? விருதுநகர் வந்து எப்படியாவது சென்னைக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு வரணும், சென்னையிலேருந்து எப்படியாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு போகணும். ஸோ அப்படி சென்னையில் ஆரம்பித்த பிஸ்னஸ் இன்னைக்கு ஹைதராபாத், டெல்லி. ஸோ டெல்லிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணப்புறம் மும்பை, எல்லா இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ராஜபாண்டி இண்டஸ்விவாவா? உங்கள் இல்லை, உங்களை எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் என்னையும் சொல்லியிருப்பாங்க. எஸ் ஆர் நோ சார்? எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க சார்? இண்டஸ்ட்ரியோவா, இதுல ஜெயிக்க போறோம். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 பேர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் போயிருந்தோம். எத்தனை பேர் சார்? 100 பேர். அதில் 99 பேர் இன்னைக்கு ஃபீல்டில் இல்லை. ஹலோ, 99 பேர் ஃபீல்டில். அன்னைக்கு அந்த 100 பேர்ல எல்லாருமே என்னோட ஏஜ் விட அதிகமானவங்க, எல்லாருமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கூடினவங்க. ஆனால் அவங்க யாரும் ஜெயிக்கல. என்ன ரீசன்னா அவங்க யாரும் கன்சிஸ்டண்டா இந்த பிசினஸ்ல என்ன ஆகல சார்? டிராவல் பண்ணல. ஸோ இந்த பிசினஸ் வந்து கைப்பிடி பம்புல தண்ணி அடிக்கிற மாதிரி. எப்படி சார்? கைப்பிடி பம்பில் தண்ணி அடிக்க மாதிரி. நீங்கள் என்ன எஃபோர்ட்ஸ் போட்டு பிஸ்னஸில் குரோ ஆகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஒன்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் என்ன ஆகும் சார்? திரும்ப கீழே போயிடும். திரும்ப நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ உங்களோட கண்டினியூஸ் எஃபர்ட் இருந்தால் இதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நான் விவா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு டைட்டிலும் அச்சீவ் பண்ண எனக்கு ரொம்ப ட்ரீம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது ஃபஸ்ட்டு ரூபி ஆகும்னு கனவு இருந்துச்சு. என்னன்னு சார்? தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ரூபி ஆகணும். ஆனால் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ரூபி ராஜபண்டி கிடையாது. ஸோ தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பேர்ல் ஆகணும் கனவு இருந்துச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் பேர்ல் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் எமரால்டு ஆகணும் கனவு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எமரால்டு கிடையாது. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் சஃபேர் ஆகணும் கனவு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சஃபேர் கிடையாது. தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஆகணும் கனவு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணலை, செகண்ட் டைம் அச்சீவ் பண்ணலை, தேர்ட் டைம் அச்சீவ் பண்ணலை, ஃபோர்த் டைம் அச்சீவ் பண்ணல, ஆனா ஃபிஃப்த் டைம் அச்சீவ் பண்ணியாச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ஒரு விடாமுயற்சி இருந்தா மட்டும்தான் இதுல என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஸோ இந்த பிசினஸ்ல நான் காம்படிஷன் நினைக்கிறது என்னைய நானே தான் என்னவா நினைச்சுக்கிறேன் சார்? காம்படிஷன் வச்சுக்கிறேன். எனக்கு காம்படிஷன் லைஃப்ல யாருமே கிடையாது. எனக்கு காம்படிஷன் யார் சார்? நான் தான். ஸோ என்ன நானே காம்படிட் பண்ணி நான் ஜெயிச்சேன்னா ஆட்டோமேட்டிக் என்னோட வளர்ச்சி என்ன ஆகும் சார்? ஜெயிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த ஹாலில் எத்தனையோ பேர்
ட்வெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க எஸ்ஆர்னு சார். எத்தனை பேருக்கு 28 வருஷம்? என்னோட ஏஜ் 28. எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 28 வருஷம் இருக்கு சார்? எல்லாருக்கும் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னால ஜெயிக்க முடியும்னா கட்டாயம் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை ஒன்றுதான், விவா பிசினஸ் டே பை டே என்னவாயிருக்கும் சார், குரோ ஆயிட்டு இருக்கு. இதுல உங்களோட பிரசன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த பிரசன்ஸ் இல்லாம வெளியே போனவங்க லைஃப் நான் பார்த்துட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க லைஃப்ல ஒரு பர்சன்டேஜ் கூட எந்த வித சேஞ்சஸும் இல்ல. அப்ப நம்ம ஒரு 3 இயர்ஸ் எல்லாரும் கமிட்டடா இருந்தா இந்தியாவில மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் நம்ம உருவாக்க முடியும், அதுவும் சென்னையை நம்பர் ஒன் பிசினஸ் கொண்டு வர முடியும். அதுல உங்களோட சப்போர்ட் இருக்குமா சார்? சப்போர்ட் இருக்குமா? இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் ஒரு குறிக்கோள் எடுத்து பெரிய அளவுல சாதிக்கணும். சோ இந்த வரக்கூடிய ஈவெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லைஃப்ல எல்லா ட்ரீம்ஸும் பூர்த்தி ஆகட்டும், அதுக்கு இந்த இறைவன் சப்போர்ட்டா இருக்கட்டும். சோ ததாஸ்து அப்படியே ஆகட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். Thank you, Rajapandian. Thank you very much.